ஹே காய்ஸ், வெல்கம் டு வேதமுறை. ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன மாதிரியான ஒரு ஆரோக்கிய தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு முறையாவது ஆண்கள் கட்டாயமாக இந்த கீரையை சாப்பிட வேண்டும். அது எதற்கு அவங்க சாப்பிட வேண்டும், அதற்கான காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கேர்ள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாய்ஸ்க்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்களோட உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய பலன்கள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஓகே, அதை பற்றி, அது என்ன கீரை அப்படிங்கிறத நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனலை நீங்கள் உடனடியாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட உடல் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஆரோக்கியமானதாகவும் ஒரு கட்டுக்கோப்புடனும் வைத்திருக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாகவே நம்ம இருப்போம். அப்படி நம்ம ஒரு கட்டுக்கோப்புடன் வச்சுக்கிடணும் அப்படின்னா, இயற்கை உணவுகள் பெரிதும் பயன்பாடு உள்ளதாகவே இருக்கும். நமது உணவு கலாச்சாரம் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் மாற மாற புது புது நோய்களையும் நம்ம வந்து நம்ம உடல் வந்து தாக்கிக்கிட்டு தான் இருக்கு. அதற்கு வாரத்துக்கு ரெண்டு முறை கீரை என்பது கண்டிப்பா வந்து நம்மளோட உடம்புல அந்த உணவுல கண்டிப்பா இருக்கணும். ஆனா வாரத்துக்கு இப்போ ரெண்டு முறை கீரை என்பது போய் வாரத்துக்கு ரெண்டு முறை ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து சூழ்நிலைக்கு நம்மளோட உணவு பழக்க முறையானது தள்ளப்பட்டுருச்சு. இப்போலாம் நம்ம வந்து கீரை வீட்டில் மத்தியானம் பொறிக்கறிக்கு யாரெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கையை விட்டு எண்ணிடலாம். அந்தளவுக்கு மிக குறைந்த எண்ணிக்கையில் மட்டும்தான் மக்கள் வந்து கீரையை அவங்களோட சமையல் உணவில், குறிப்பாக மதிய உணவில் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிராமத்தில் களை எடுக்க போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த தோட்டத்தில் அந்த வயல்வெளிகளில் தோப்புகளில் பார்த்தீங்கன்னா கீரை விளைஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகைகளில் அந்த இதில் வந்து அவங்க கீரை எல்லாமே வந்து ஈவினிங் வரும்போது பறிச்சுக்கிட்டு வருவாங்க. அங்கே களை எடுக்க போகும்போது அந்த களைச்செடியை போட்டுட்டு ஊடால் இருக்கக்கூடிய கீரையை, குப்பைக்கீரை, இது மயிலிக்கீரை, அந்த மாதிரி நிறைய கீரைகளை வந்து அவங்க பறிச்சுட்டு வருவாங்க. அது உணவுகளில் பருப்பு போட்டு வாரத்துக்கு மூணு முறை நாலு முறைன்னு கடந்து எடுத்து அதைத்தான் அந்த வயல் வேலைகளுக்கு, அந்த மாதிரி வேலைகளுக்கு போகும்போது கொண்டு போவாங்க தூக்குச்செடிகளை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபனை ஓப்பன் பண்ணாலே பீஸா, பர்கர், ஒரு சில நேரம் சாண்ட்விச், இந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம டிஃபனில் அடைச்சிட்டு அந்த மதிய சாப்பாடு, அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடுன்னு கொண்டு போயிடும். இல்லைனா கேன்டீனில் சாப்பிட்றோம், வெளியே சாப்பிட்றோம், அந்த மாதிரி பண்ணிடும். அப்படி இருக்கக்கூடிய இதில் வந்து ஒவ்வொரு கீரையிலும் அடக்க முடியாத பல நன்மைகள் மறைஞ்சு காணப்படும். அதுலேயும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு கீரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை தான். ஸோ இதை ஆண்கள் அதிகமாக சாப்பிடணும், அப்படி அவங்க சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ மணத்தக்காளி கீரை அப்படிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஆனால் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிராமப்புற மக்கள்லாம் வந்து இந்த சுண்டக்காய், முள்ளிக்காய் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கீரை வந்து இருக்கும், கீரைங்கிறது இல்லாமல் வந்து இருக்காது. அப்படி இல்லைனாலும் அந்த கிராமப்புறத்துலேருந்து வரவங்க கிட்ட நம்ம சொல்லி வச்சோம் அப்படின்னா அவங்க அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கொண்டு வரதான் செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் மணத்தக்காளி கீரையை வாங்கி அவங்களுக்கு உணவில் நீங்கள் அடிக்கடி சேர்த்து கொடுத்துட்டு வரலாம். அதை சேர்க்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை உணவில் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சுக்குட்டி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. மணத்தக்காளி கீரையை வந்து சுக்குட்டி கீரை என்னும், மணத்தக்காளி கீரை என்னும் வந்து அழைப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம உணவில் சாப்பிட்றதுனால வயிற்று புண்களுக்கு நல்லது. குறிப்பாக ஆண்களுக்கு கொடுக்கறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள், அல்சர், அந்த மாதிரி ஏற்படக்கூடிய புண்களை வந்து ஆற்ற வைக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வயிற்று புண் வருவதற்கு முன்பே வாரம் இருமுறை இந்த கீரையை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த புண் வந்து நம்மளை ஏற்படாமல் வந்து நம்ம ஈஸியாக தடுக்கலாம்.
ஏன்னா இந்த மாதிரியான கீரையை வந்து வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற ஒரு பக்குவத்துல எடுக்கும்போது கண்டிப்பா ஆண்களுக்கு இந்த குடல் புண், அல்சர் இந்த மாதிரி எதுவுமே வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்க அப்படி எடுத்துக்கிடும் போது உங்களோட வயிற்று இதுல வந்து அல்சர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கண்டிப்பா குணப்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சோ அதனால மறந்துடாம எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உடல் உள்ளுறுப்பில், அதாவது உள்ளனா குடல், கணையம், இறப்பை, அந்த மாதிரி உள்ளுறுப்புல ஏற்படக்கூடிய புண்கள், அதே மாதிரி வாய்ப்புண்ணாக இருந்தாலும் சரி, அவற்றை ஆரவிக்கக்கூடிய தன்மை வந்து மணத்தக்காளி கீரைக்கு அதிகமாகவே இருக்கு. இவை அனைத்தையுமே சரி செய்யக்கூடிய வல்லமை படைத்த இந்த மணத்தக்காளி கீரைய கண்டிப்பா மதிய உணவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அருமையான ஆரோக்கிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த கீரைய வதக்கி சாதத்துல பிசைஞ்சு நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றதுனால வயிற்றுப்புண், குடல்புண், வாய்ப்புண் போன்ற பல்வேறு விதமான புண்கள் மற்றும் உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணமடைய வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட உடம்புல ஏதாவது காயங்களோ இல்ல புண்களோ அந்த மாதிரி இருக்கு, அது வேகமாக குணமடைய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரையோட இலைகளை பச்சையாகவே வாயில போட்டு நல்லா மென்னு அதோட சாரை நம்ம வந்து நல்லா முழுங்க முழுங்க அதன் கசப்பு தன்மை அப்படிங்கிறது உள்ளுறுப்புகள்ல இருக்கக்கூடிய புண்களை விரைவில் ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததாக இருக்கும். அதே மாதிரி மணத்தக்காளி கீரை வயிற்று புண்களை ஆற்றுவது மட்டுமல்லாமல் வயிற்றில் உள்ள கழிவுகளையும் நீக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சிறுநீர் கோளாறு, மலச்சிக்கல், வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் புண், வாய் மற்றும் உதடு பகுதிகளில் ஏற்படக்கூடிய சூட்டுப்புண், ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல புண் வந்து நாக்கு அந்த உதடு மேலாம் வந்து இருக்கும் அந்த மாதிரியான புண், நெஞ்சு மற்றும் தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய புண், டான்சில் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உடல்ல உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த புண்கள் எல்லாத்தையுமே விரைவில் ஆற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இத பெண்களை விட ஆண்களுக்கு ஏன் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட உடல் வலிமையை வந்து தக்க வைத்துக் கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். மேலும் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் உடல்ல சோர்வு அப்படிங்கிறது ஏற்படாமல் அவங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறதுக்கும் இந்த மணத்தக்காளி கீரையானது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ அதனால பெண்களை விட ஆண்கள் ஒருபடி மேல இதை அதிகமா நீங்க சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வயிற்று புண், வாய்ப்புண், குடல் புண், இறப்பையில ஏற்படுறது இந்த மாதிரி எல்லா விதமான புண்களையும் மாற்றி உங்களை ஆரோக்கியமா வந்து பாதுகாத்து கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்காக சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அருமையான சூப்பரான ஒரு ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் நமது வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.